ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சனோட மெக்னோலியா. இது ஒரு சூப்பர்வான ஹைப்பர்லிங் ஸ்டோரி. நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மாநகரம் சூப்பர் ரிலீஸ் மாதிரி நிறைய ஹைப்பர்லிங் படங்கள் பார்த்துருப்போம். பட் அதை விட ரொம்ப தாறுமான ஒரு படம் தான் இந்த மெக்னோலியா. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேரக்டர்கள் இருக்கும். அந்த 10 கேரக்டருக்குமே 10 கிளை கதைகள் இருக்கும். அந்த கதைகள் எல்லாமே ஒன்றுன்னு கனெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வேற லெவல் ரைட்டிங் பண்ண படம் தான் இந்த மெக்னோலியா. டைரக்டர் தியாகராஜ குமாராஜுக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் இந்த படம் ஒன்று. கிட்டத்தட்ட இந்த படம் 3 மணி நேரம் ஓடுற படம். இந்த 3 மணி நேரமே 4 லீலையில் கட் பண்ணியிருப்பாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு லீனியராக உங்களுக்கு புரிய மாதிரி நிறைய பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க மேக்னோலியாங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு டிவியை தான் காமிக்கிறாங்க. அதில் ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரும் அந்த படத்தோட ஹீரோ நம்ம தலைவர் டாம் குரூஸ் தான். இவர் ஒரு செக்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு. நிறைய மக்களை பார்த்து இந்த மாதிரி செக்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணுற ஒரு செக்ஸ் தெரபிஸ்ட் கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு மீட்டிங்கில் உட்காந்து அங்கே மக்களோட பேசிட்டு இருக்காரு. இவர் ரீசெண்டாக செடியூஸ் அண்ட் ஸ்டைல் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை பற்றி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு லைட் ஓவர் பிரேக் போகணும்னு சொல்லிட்டு அவர் மேக்கப் ரூம் போறாரு. அப்போ நம்ம ஹீரோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பத்திரிக்காரர் வந்திருக்காங்க. சார், உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும்னு கேட்குறப்ப நம்ம ஏதோ சரினு சொல்கிறான். ஸோ அந்த மேடம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் போக போக ரொம்ப பர்சனலாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட அப்பா இந்த ஊரில் வந்து மிகப்பெரிய பணக்காரர். ஸோ அதனால் அவருக்கு அதிகமாக பணம் வர வர நம்ம ஹீரோட அம்மா மதிக்கவே இல்லை. நீங்கள் வந்து போடின்னு அவங்க அம்மா அடிச்சு என்ன தெரியாம பாதையில ஷோவை கேன்சல் பண்ணிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த அளவுக்கு இவங்க அப்பா மேலே சம கடுப்பில் இருக்கான். இப்போடய கட் பண்ணால் ஒரு பட்டில் ஏதோ தாத்தா காமிக்கிறாங்க. இவர் யாருன்னா நம்ம ஹீரோட அப்பா தான். இவர் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். பட் என்ன தான் பணம் இருந்தாலும் வயசான என்ன ஆகும். ஸோ அவர் கேன்சர் வந்து இப்போ படுத்த படுக்கையாக இருக்கார். கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜில் இப்போ அவருக்கு எல்லாமே புரியுது. நம்ம அவசரப்பட்டு நம்ம ஒய்ஃப் அடிச்சு வச்சுட்டோமோ, இதனால் நம்ம பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ தான் சாக போகிற கடைசி நேரத்துலையாவது நம்ம பையனை பார்க்கணும், அவங்ககிட்ட மனு கேட்கணும். இந்த ஒரு எண்ணம் தாத்தாக்கு இருக்குது. அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு, இவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி உங்கள் அப்பா பேசுகிறான்னு சொன்னோடனே நம்ம எழுது சமகடப்பாக இருக்குமே, அந்த கிழவதுக்கு பேசுகிறான், எங்கள் அம்மா அடிச்சு வரதுனால இப்போ என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ கோவத்தை கலெக்ட் பண்ணிடுறான். ஸோ இதை பார்க்குற தாத்தாக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. அது போக அந்த தாத்தாக்கு 2வது ஒரு ஒய்ஃப் இருக்குது, அதாவது நம்ம ஹீரோக்கு சித்தி மாதிரி. இவங்க ஏஜ் ரொம்ப கம்மியானவங்க. ஆக்சுவலி இவங்க எதுக்கு இந்த அப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா பணத்துக்காக தான். இவர் பெரிய பணக்காரில்ல. ஸோ சொத்து போயிட்டாருன்னா இவர் சொத்தில் நமக்கு வரும். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம ஹீரோட அப்பா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் போக போக இவங்களுக்கு அந்த அப்பா ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ இப்போ அந்த அப்பா சாகரணம்னு இருக்காங்களா, இதனால அவங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதனால அந்த தாத்தாவோட வக்கீலை பார்த்து, ஆமாம், அவர் சாகருக்கு உயிர் எழுதியிருப்பார்ல, அதில் என்ன எழுதுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி அவர் சொத்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்கள் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் இனிமேல் இந்த சொத்தை அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் இந்த வயசான கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆண்களோட அஃபார் வச்சிருப்பா. இந்த ஒரு குற்ற உணர்ச்சிலேயே எனக்கு இந்த சொத்து வேணாம், நீ இவ்வளோ நேரம் சொத்து நான் எடுத்துக்கலன்னா இந்த சொத்து யார்கிட்ட போகும், இந்த மாதிரி கேள்வி ஆயிட்ட கேட்குறா. இப்போ நீங்கள் எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏதோ ஒரு பையன் இருக்கானமே, அவன் பேர் கூட ஃப்ராங்கா. ஸோ அவனுக்கு தான் சொத்துலாம் போகும், வேணா அவன் பேர் எழுதுவான்னு கேட்குறப்ப இவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் லாயர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்க போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போடய கட் பண்ணால் இன்னொரு நம்பர் காமிக்கிறாங்க. இவன் இந்த ஊருக்கு ஒரு போலீஸ்காரன். அவன் பாட்டு கொஞ்சம் டிவி பார்க்குறப்ப இவனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒரு லேடி சண்டை போட்டே இருக்காங்க, பக்கத்துட்டு வந்து சவுண்டாக கேட்டுருக்கு, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈரோ அந்த இடத்துக்கு போகிறான். அந்த லேடியோட வீடு கதை தட்டி, மேடம் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, ஏதோ சவுண்டாக கேட்டுட்ருக்காமே, நெய்பர்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது உங்கள் வீட்டில் பிரச்சனை கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. பட் தான் அந்த போலீஸ்காரனுக்கு அந்த அம்மான சந்தேகமாக இருக்குது. இருங்க மேடம், உங்கள் வீட்டு செக் பண்ணிட்டு போகிறேன்னு இவன் அந்த வீடு சுற்றி வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு கபோர்ட்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தா ஒரு பணத்தை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இந்த அம்மாவுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் சண்டை வந்திருக்கு. அந்த கோபத்தில் உங்கள் அம்மா அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்குமே தெரியாத மாதிரி அவங்க புருஷனோட பணத்தை புதைக்கலாம் பார்த்துருப்பாங்க. பட் அதுக்குள்ளே நெய்பர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அந்த போலீஸ்காரன் வந்துட்டான். சரி, இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டி போயிடுறாங்க. அப்போ அதே இடத்துல ஒரு குட்டி பையன் இருப்பான். இந்த பையனுக்கு எதிராக இருந்தாலும் காசு மட்டும் தான் தேவை. அவன் பாட்டு அந்த போலீஸ்காரன் வந்து, சார் இந்த மாதிரி ஊர் திருடங்களாக இருக்காங்களே, அதை பற்றி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியும், நீ வேணாலும் காசு தரியா, அந்த திருடங்களை நான் காட்டிடுக்கேன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ்கார் சிரிக்கிறான். டே பரமா படிடான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிறாரு. இப்போடி கட் பண்ணால் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பாட்டு ஒரு பாரில் உட்காந்துட்டு இருக்கா. இவன் எப்படின்னா ஒரு ட்ரக் அடிக்ட் கேஸ் மாதிரி. அவள் பாட்டு
பார்ல உட்காந்து செம்ம ட்ரக் அடிச்சுட்டு வீட்டுக்கு போறா. ஒரு பையனை கூட்டு வந்து வீட்டில் உட்காந்து செக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வீட்டோட கதவை யாரும் தட்டுற மாதிரி இருக்கு. பார்த்த அந்த பொண்ணோட அப்பா தான். இந்த பொண்ணுக்கும் இந்த அப்பாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிருக்கு போல. இதை பற்றி நமக்கு முன்னாடி தான் தெரியும். இதனால இந்த பொண்ணு அவங்க அப்பா மட்டும் வந்து கொச்சுட்டு இந்த மாதிரி தனியாக வாழ்ந்துட்டுருக்கா. எதுக்காக ட்ரக்ஸ் அடிக்கிறது, ஏதோ ஒரு ஆண்களை கூட்டு வந்து படுக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த அப்பா அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அவர் பொண்ணு வந்து பேசலன்னு பார்க்குறாரு. பட் அவர் செம்ம கோவப்படுறா. யோ இப்போதைக்கு இங்கே வந்த என்ன உனக்கு திடீர்னு ஏமல அக்கறையாக இருக்குது, இவ்வளோ நான் கண்டுக்கல பார்த்தில, இப்போ தான் தடம் ஒருத்தனை கூட வந்து படுத்துட்டு இருக்கேன், என்னை பார்த்தோன்னு ஸ்லட் மாதிரி தெரியும், நினச்சிட்டு போ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கெட்ட கெட்டாவது திட்டிகிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் கேன்சர் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிறாரு. ஸோ கடைசி காலத்தில் அது தன் பொண்ணுகிட்ட பேசலாம் இங்கே வந்திருப்பாரு. பட் இப்படி பேசுகிறது கேட்டோன்னே அந்த அப்பாவில் தாங்க முடியல. ஸோ அவர் பாட்டு எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாரு. ஆக்சுவலாக அந்த அப்பா ஒரு டிவி ஹோஸ்ட்டு. நம்ம ஊரில் இப்படி நீங்களும் எல்லாம் ஒரு ஒடிஃபமாக ஷோலாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஹோஸ்ட் தான் இவர். இப்போ அவர் அங்கேருந்து ஷோ கிளம்பிட்டு இருக்காரு. இப்போடி கட் பண்ணால் ஒரு குட்டி பண்ண காமிக்கிறாங்க. இவ்வளோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். இவன் தான் ஸ்கூலுக்கு ரொம்ப பிரில்லியண்டான பையன் மாதிரி. எந்த ஒரு கிஸ்ஸாக இருந்தாலும் சரி இவன் தான் ஃபஸ்ட்டால் பதில் சொல்லுவான். ஸோ இப்போ அவன் அங்கேருந்து அந்த நீங்களும் எல்லாம் ஒரு ஒடிங்கிற ஷோக்கு போகிறான். அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது அந்த அப்பா. ஸோ இவனும் அந்த இடத்துக்கு போகிறான். நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதாவது சீனியருக்கும் ஜூனியருக்கும் ஒரு குவிஸ் மாதிரி இருக்கும். இந்த அப்பா நிறைய கேள்வி கேட்குறாரு. இந்த பையன் டாண்டனு பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு அந்த பையனுக்கு அர்ஜென்ட் யூரின் வருது. சினால என்ன பண்ணி தெரியல. அங்கே ஒரு மேடம் கூப்பிட்டு, மேடம் எனக்கு அர்ஜென்ட் யூரின் வருது, டாய்லெட் போலாம்னு கேட்குறப்ப இல்லை இப்போ போகக்கூடாது, ஷோ வந்து லைவாக போயிட்டுருக்கு, இடையில கொஞ்சம் பிரேக் போடுவோம், அப்போனா போயிட்டோன்னு சொல்கிறப்ப இந்த பையன் அமைதியாக இருக்கான். பட் இவனால் யூரின் அடைக்க முடியல. அண்ட் அந்த இடத்துக்கு வெளியவே இந்த பையனோட அப்பா இருப்பார். அந்த அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர்னா, தன் பையன் பெரிய இவன், இந்த குவிஸில் சேர்த்து எனக்காக பணம் கொண்டு வருவான், இந்த மாதிரி பெருமை பிடித்து வர அப்பா. அவர் போட்டு வெளியே வந்து மகனை விட்டுறாதரா, இந்த குவிஸில் எப்படியோ ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து கத்திட்டே இருக்காரு. பட் இந்த பையனால் ஒன்றும் கிடைக்க முடியல. இப்போ அந்த அப்பா ஷோ பண்ணிட்டு இருக்கார்ல, இவருக்கு வர கேன்சர் இருக்குது. ஸோ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் மயக்க மட்டும் கீழே வந்துடுறாரு. அப்போன்னு பார்த்து ஷோவில் பிரேக் போட்டுறாங்க. எல்லாரும் ஓடி வந்து அந்த அப்பா பார்த்து, சார் என்னாச்சு, திடீர்னு மயக்க விட்டு விட்டீங்களே, உங்களுக்கு எதாவது ஆச்சரியம் கேட்குறப்ப, இல்லைம்மா லைட்டாக உடம்பு சரியில்லை, சரி ஏதோ சொல்லி சமாளிச்சிருங்க, நானே திரும்ப ஷோ ஹோஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்ப ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாரு. இப்போ உடனே லைவ் ஆன் பண்ணுறாங்க. திரும்ப ஷோ ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கடுத்து குவிஸில் ஒன்னா ஒன்று வைப்பாங்க. அதாவது சீனியர் டீம்லேருந்து ஒரு பையனும் ஜூனியர் டீம்லேருந்து ஒரு பையனும் வரணும். ஸோ ரெண்டு பேர்ட்ட கேள்வி வைப்பாங்க. யார் நல்லா ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக இந்த பையனை கூப்பிட்றாங்க. பட் அந்த பையன் போகாமல், நான் போகலடா, நீங்கள் ரெண்டும் இருக்கீங்களே, யாராவது போங்கன்னு மற்ற பையன் அனுப்பி பார்க்குறான். பட் அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே இந்த பையனை போக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், இவன் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு சொல்கிறாங்க. பட் இந்த பையன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். வெளியேருந்து உங்கள் அப்பா வர, டேய் உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா, நீ கண்டிப்பாக ஜெயிப்படா, உள்ளே போப்போன்னு கத்திட்டுருக்காரு. இவன் போக முடிக்கிறான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இந்த பையனுக்கு அர்ஜென்ட் யூரின் இருக்கும்ல, அடக்க முடியாமல் ஃபேண்ட்டில் யூரின் போயிட்டான். இப்போ ஷோவில் போனால் இவனுக்கு அவமானம் போயிரும்ல, அதனால் யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாமல் இவன் மட்டும் அமைதியாக இருக்கான். பட் வெளியே உங்கள் அப்பா செம்ம கடுப்பில், டேய் நீ ஷோவில் போகிற, ஜெயிக்கன்னு கத்திட்டே இருக்காரு. இந்த பையனால் வெளியும் சொல்ல முடியல. பயந்துட்டு அவன் ஷோ விட்டு வெளியே ஓடி போயிடுறான். அவங்க இருக்கிற அடுத்த பக்கத்தில் சின்ன ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அப்பாவை பயந்துட்டு இவன் மட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்போடைய கட் பண்ணால் இன்னொரு நம்பர் கமிக்கிறாங்க. இவன் ஒரு ஷோரூமில் வேலை பார்க்குறவன். இவனு அந்த கதையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டர் தான். இவன் ஷோரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ஓனரை பார்த்து பேச போகிறான். இவனுக்கு அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஸோ அந்த ஓனரை பார்த்து, ஓனர் எனக்கு கொஞ்சம் காசு தேவை, உங்களால் தர முடியுமான்னு கேட்குறப்ப அந்த ஓனர் திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா ஒழுங்காக வேலை பார்க்கவே முடிக்கிறான், அதெல்லாம் அந்த ஓனர் போட்டு திட்டிகிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக இவனுக்குமே இந்த ஸ்டோரியில் ஒரு கனெக்ட் இருக்குது. இதுக்கும் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடின்னு சொல்லிட்டு அந்த ஷோவில் இவனு சின்ன பையனாக கலந்துருப்பான். இவன் சின்ன பையன் அந்தப்போ செம்ம ஸ்மார்ட்டாக இருந்திருப்பான். அந்த குவிஸோவில் கலந்துக்கிட்டு அந்த ஒரு கோடி வின் பண்ணியிருப்பான். பட் இவங்க அப்பா அம்மாவும் அந்த ஒரு கோடி ஆட்டை போட்டு போயிருப்பாங்க. இவனை எதுவுமே இல்லாமல் அனாதமாக நடத்தல விட்டுட்டு அவங்க அப்பா போட்டு போயிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து இவன் ஒரு அனாதை தான் வந்திருப்பான். இதுக்கடுத்தான் ஷோரூம் வேலை செஞ்சுருப்பான். இப்போ ஷோரூமில் ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கான். இப்போ அந்த ஓனர்கிட்ட காசு கேட்குறான். அப்புறம் அந்த ஓனர் தர முடிக்கிறாரு. இதனால் செம்ம கோபத்தில் அவன் பாட்டு அங்கே கிளம்பி போகிறான். ஒரு பாருக்கு போகிறான். அந்த பாருக்கு ஒரு வெயிட்டர் பார்க்குறான். அந்த வெயிட்டர் மேலே உனக்கு ஒரு கண்ணு இருக்கும். ஆக்சுவலி ஒரு கே தினமும் அந்த பாருக்கு வருவான். அந்த ஆள் சைட் அடிச்சுட்டு இருப்பான். அதனால் சைட் அடிக்கிறப்ப அந்த ஆளோட பல்லு செம்மதாக இருக்கும். பட் இவனுக்கு எத்து பல்லு மாதிரி பல்லு வந்து முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கும். இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம எப்படியாவது நம்ம பல்லை சர்ஜரி பண்ணி அவன் பல்லு மாதிரி மாற்றணும். இதுக்கடுத்து அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவோம், நம்ம அவங்க கூட வாழுவோம். இந்த நிலம் தான் அவனுக்கு இருக்குது. இதனால ஸ்டார்டிங்கில் கூட அவன் உனக்கிட்ட காசு கேட்டிருப்பான். பட் ஒரு காசு எடுத்துக்க மாட்டாரு. இப்போ வழக்கமான சைட் அடிச்சுட்டு அந்த பாலுக்கும் டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ இது கூட அந்த குவிஸ் ஷோ இருக்கும்ல, அதன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் பக்கத்தில் ஒரு தாத்தா கிட்டே, தாத்தா பார்த்தியா இந்த ஷோவில் நானும் கலந்துருக்கிறேன், நானும் சின்ன வயசில் வின் பண்ணி காசில் வந்திருக்கேன். பட் எங்கள் அப்பா அந்த காசு ஆட்டை போட்டு என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க. நான் சின்ன வயசில் அவ்வளோ புத்திசாலியாக இருந்திருந்தேன். பட் ஒரு வாட்டி என் மேலே இடி விழுந்துருச்சு.
ஸோ அந்த இடி விழுந்ததுக்கப்புறம் என்னோடய மூளை மங்கி போயிருச்சு, என்னால் பழையமாக ஒர்க் பண்ண முடியல. இந்த மாதிரி அவன் பாஸ்ட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பக்கத்துக்கோ தாத்தா கூட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த படத்துக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி லிங்க் ஆகுது இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த போலீஸ்கார் ஸ்டோர்லேருந்து வருவோம். அந்த போலீஸ்கார் வழக்கம்போல் அவன் வீட்டில் இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கமெண்ட் வருது, சார் இந்த மாதிரி எங்கள் அப்பா மூலம் ஒரு பொண்ணு இருக்கா சார், அவள் வீட்டில் அதிகமாக சவுண்ட் வச்சு பாடிட்டு இருக்கா, நீங்கள் என்ன வந்து கேளுங்கன்னு சொல்கிறப்ப இந்த போலீஸ்கார் நான் இடத்துக்கு போகிறான். அந்த வீட்டோட கதை தட்டுறான், பார்த்தா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு யாருனா இது கூட பார்த்துட்டு போம்ல, அந்த டிவி ஆங்கர் அப்பா கூட திட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரக்ஸ் அடிச்சிருந்துருப்பால அந்த பொண்ணு தான் அங்கே இருக்கா. இந்த போலீஸ்காருக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி செம்ம அட்ராக்ஷன் வருது. ஸோ அந்த பொண்ணை எதுவுமே பேச முடியாமல், ஏம்மா இந்த மாதிரி சவுண்ட் அதிகமாக கேட்கக்கூடாது தெரியாதா, பக்கத்து இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ கம்மி பண்ணுறா. ஸோ இந்த போலீஸ்கார் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பட் இவனுக்கு தான் அந்த பொண்ணும் லைட்டாக ஒரு க்ரஷ் இருக்கே, அதனால் அந்த பொண்ணு என்ன சொல்ல தெரியாமல், சரிம்மா நான் இப்போ உங்கள்ட ஒன்று சொல்லுவேன், பட் அதுக்கு நீ நோன்னு சொல்லக்கூடாது, உன்னை பார்த்த முதல் செகண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நீ நான் இங்கே டேட்டிங் போகலாமான்னு கேட்குறப்ப இந்த பொண்ணுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் இவன் நிறைய ஆண்கள்ட்ட பழகியிருப்பா, நிறைய பேர்கிட்ட படுத்திருப்பா, பட் யாருமே இவ்வளோ லவ் பண்ணால் சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி க்ரெஷ் வர மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ ஓகேக்கமாக சொல்ல போகிறா. அப்போ அந்த போலீஸ்கனுக்கு ஒரு கால் வருது, சார் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அங்கேயோ திருடு பூந்துருக்கானா, சீக்கிரம் போங்க, அந்த திருடு பிடிங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன பண்ண தெரில. ஸோ அந்த பொண்ணை பேச முடியாமல், சாரி இப்போ நான் இங்கேருந்து போய் ஆகணும், நைட் ஒரு 10 மணிக்கு இந்த காஃபி ஷாப்பில் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ மறக்காம வந்துன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார மட்டும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த பொண்ணு அங்கே போகலாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கு. இப்போ அந்த போலீஸ்கார் காரில் வேகமாக போயிட்டுருக்கான், அந்த திருடன் அங்கே தப்பிச்சு போகிற மாதிரி தெரியுது. இவன் உடனே ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி அந்த திருடனை துரத்துட்டு போயிட்டுருக்கான். அவன் பாட்டு ஒவ்வொரு பதக்கிலையும் பூந்து பூந்து போகிறப்ப இவனும் திருடனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஒரு இடத்துல அந்த திருடன் நிப்பாட்டி அவனை ஷூட் பண்ணு பார்க்குறான். அப்போ அவன் கண்ணை செக் பண்ணி பார்த்தா அவன் பாக்கெட்டில் கண்ணே காணும். இவன் அந்த பதற்கு ஓடி இருந்திருப்பாள், அப்போ திரையதரம் அந்த கண்ணு புதலி விழுந்திருக்கும். இதை பார்த்து உனக்கு என்ன பண்ண தெரியல. ஸோ திருடன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்போ அவன் ஒரு கண்ணு மிஸ் ஆயிடுச்சு. கண்ணை போய் பார்ப்போன்னு இவன் திரும்ப அந்த புதருக்குள்ள போய் பார்க்குறான். பட் அந்த புதருக்குள்ளே அந்த கண்ணே காணும். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா காலில் சின்ன பையன் இருப்பாள், இவன்கிட்ட கூட காசு கொடு காசு கொடுன்னு கேட்டிருப்பாள், அந்த பையனுமே இந்த போலீஸ்காரு பின்னாடியே தான் இருந்திருப்பான். இவர்கிட்ட இந்த கண்ணு விழுந்தோடனே அந்த பொடி பண்ணுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த கண்ணு வித்த காசு வரும்ல, இதை ஆட்டி போட்டு போயிருவோன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டு கண்ணு ஓடி போயிடுவான். ஸோ இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரியல, ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல கண்ணு தொழில்னு சொன்னால் இவன் வேலை எடுத்து தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. சரி என்ன பண்ண தெரியாமல் இவன் டிப்ரெஷனில் இருக்கான். சரி வேற என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு டேட்டிங் போட்டிருக்கோமே, சரி அங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். சாரி 10 மணிக்கு ஒன்று வசூலிருந்தல்ல, பட் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீ எங்கூட டேட்டிங் தான் கேட்குறப்ப இந்த பொண்ணு சரின்னு அந்த போலீஸ்காரோட டேட்டிங் போகிறா. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வாழ்க்கையான விஷயம் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஆளே கல்யாணம் ஆயிருக்கும். பட் அந்த ஒய்ஃப் ஒரு நோய் வந்து அவள் செத்து போயிருப்பா. இப்போ நம்ம ஹீரோ அனாதையாக தான் இருக்கான். ஸோ இந்த மாதிரி அவன் வாழ்க்கையான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணை சொல்கிறப்ப இந்த பொண்ணை வாழ்க்கையான விஷயத்தை பற்றி சொல்ல வரா. பட் இந்த பொண்ணுக்கு பாஸ்டில் ஒரு ட்ராஜடியான மூமெண்ட் நடந்திருக்கும், அந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லாமல் வேணாமல் பார்க்குறா. திருநெல்வேலிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. சாரி ரெஸ்ட் ரூம் போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போகிறா. இவன் இந்த மாதிரி நிறைய ஆண்களோட பழகியிருப்பாள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவளுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதனால் என்ன நினச்சேன்னு தெரில இவன் படம் அந்த போலீஸ்கிட்ட வரா. ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் உங்களுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன், நான் ரொம்ப மோசமானவன், என் பாஸ்டில் தெரிஞ்சால் நீங்கள் நீ கேவலமாக பார்ப்பீங்க, ஸோ இப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு தேவையில்லை, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு பாட்டு கோஷ்டு போயிடுவா. இதை பார்க்குற அந்த போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே புரியல, சே இப்போ நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் அதுக்குள்ளே அந்த பொண்ணு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன்கிட்ட இருந்து கண்ணவர் தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ என்ன பண்ண தெரியாமல் இவமாக ட்ரெடிஷ்னாகவே இருக்கான். இங்கே எப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது. என்னதான் சின்ன வயசில் அவங்க அப்பா வீட்டு விட்டு அடிச்சு வளர்த்தினாலும் இவனுக்கு அவங்க அப்பா தான். ஸோ எப்படியா சாருக்கு உங்கள் அப்பா பார்க்கணுன்னு இவன் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுறான். அங்கே இருக்க ஒரு கம்போட்டர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. சார் இந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கார்ல, அவரை பார்க்க வரலாம்னு கேட்குறப்ப, சார் கண்டிப்பாக வாங்க, உங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட சாக ஸ்டேஜில் இருக்காரு, அவர் உங்களை தான் கடைசியாக பார்க்க விரும்பான்னு சொல்கிறப்ப நம்ம இறக்கி கண் கலங்கிறது. ஸோ அவன் மட்டும் அமைதியாக அவங்க அப்பா பார்க்கலன்னு போயிட்டுருக்கான். இங்கே எப்படியே கட் பண்ணால் அந்த பணக்காரோட 2வது வயசு இருப்பாங்களே, அதாவது நம்ம ஈரோடு சித்தி, அவங்களும் ஒரு மாதிரி டிப்ரஸ் ஸ்டேஜுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த மாதிரி நான் பணத்துக்கு ஆசைப்படுத்தலாம் அந்த பெரியவரை கல்யாணம் பண்ணேன், அது போக நிறைய பேரோட ஆஃபர் வச்சுருக்கேனே, நானும் ஏன் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு இவ்வளோ நினச்சி பார்த்துட்டே இருக்கா. ஸோ அந்த குற்ற உணர்ச்சியில் நிறைய தூக்க மாத்திரம் வாங்கிக்கிறா. இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, சூசைட் பண்ணி சாவன் சொல்லிட்டு மயக்க மாத்திரம் போட்டு அவள் சூசைட் பண்ணி சாவனு பார்க்குறா. காரில் உட்காந்து மயக்க மாதிரி போடுறா, அவள் அங்கேயே மயக்கமோட கீழே விழுந்துடுறா. அப்போ அந்த வழியாக ஒரு குட்டி போய் நடந்து போயிட்டுருக்கான். யாருன்னா அந்த போலீஸ்காரன் கூட பணம் கட்டிருப்பால, இப்போ கூட அவர்கிட்ட வந்து கண்ணாடி போட்டு போயிருப்பாள், அந்த பையன் நடந்து போயிட்டுருக்கான். காலில் அந்த லேடி மயக்கம் இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பையன்
எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவன் கள்ளச்சேவை பொருளை கில்லாடியாச்சு. சரி கள்ளச்சேவை போட்டு கார் தந்து மேடம் மேடம் கூப்பிட்டு பார்க்குறான். பட் அந்த மேடம் வந்து எந்த ரெஸ்பான்ஸ் வர முடியுது. இவன் அந்த மேடம் ஹேண்ட்பேக்கில் செக் பண்ணி பார்க்குறான், நிறைய காசுலாம் இருக்கு. சரி அந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பணத்தை ஆட்டி போடுறான். பட் அந்த மேடம் சாகனமில் இருக்காங்களே, சரி போகிறதும் போகிறோம், இவ்வளோ காசு கொடுத்த மேடத்தை காப்பாற்றிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறான். சார் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மேடம் மயக்கம் விழுந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இவன் காசில் ஆட்டியை போட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி போயிடுறான். சார் ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, அந்த மேடம் காப்பாற்றி கூட்டி போயிட்டுருக்காங்க. இங்கே எப்படி கட் பண்ணால் அந்த ஷோரூமில் வேலை பார்த்தவங்க நமக்குறாங்க. அவன் பாட்டை வீட்டில் வந்து யோசிச்சுட்டே இருக்கான், நம்ம நம்ம ஓனர்கிட்ட காசு கேட்டோம், பட் அந்த ஓனர் நமக்கு காசு தரவே இல்லை, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு அந்த பையன் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம பொருள் சர்ச் பண்ணணுமே. என்ன பண்ண யோசிக்கிறப்ப இவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கும், அதாவது வேலை பார்க்குற கடையோட ஸ்பேர் கீ மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து நமக்கு ஐடியா வருது. நம்ம பாட்டு கடைக்கில் போகிறோம், கல்லாப்பட்டிலேருந்து காசு அட்டி போடுறோம், ஓனருக்கு தெரியாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் கடைக்கு போகிறான். அது மாதிரி ஸ்பேர் கீயை போட்டு கல்லாப்பட்டிலேருந்து காசு அட்டி போடுறான். திரும்ப அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப அந்த சாவி வந்து வேம பூட்டியிருப்பான், அதில் அந்த சாவி உடஞ்சிருக்கும். பட் அதையும் கண்டுக்காம இவன் காரில் பணத்தை அட்டி போட்டு போயிட்டே இருக்கான். ஒரு டிராஃபிக் ஜாம் நின்றுட்டுருக்கான். அப்புறம் சொல்லிகிட்டு இருக்கு, நம்ம ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய பிளின்டான பையனாக இருந்தோம், பட் இப்போ ஒரு பல் சர்ஜரிக்காக நம்ம பணத்தை ஆட்டி போட்டு போயிருக்கோமே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள ஒரு குற்றம் உணர்ச்சி வருது. அதனால் திரும்ப அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அந்த கடைக்கு போகிறான். சாவி எடுத்து பார்க்குறான், சாவி இதை உடஞ்சி போயிருக்குமே, இதை பார்த்து உனக்கு என்ன பண்ணே தெரில. ஓனரால் காலில் வந்தால் இவன் கைகளை மாட்டிடுவான். என்ன பண்ணலாம்னு பார்க்குறப்ப இவன் கடைக்கு போகிறதுக்குள்ள ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைப்பெல்லாம் ஏறி நம்ம கடைக்கில் போயிடுவோம். காசை ஆட்டி போட்டு திரும்பலேருந்து ஏறி வந்துடுவோம்னு சொல்லிட்டு இவன் அந்த பைப் மேலே ஏறிட்டுருக்கான். கரெக்டாக அதே நேரத்தில் தான் நம்ம போலீஸ்காரன் காமிக்கிறாங்க. அவன் அந்த பொண்ணு டேட்டிங் போயிருப்பான், அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருப்பில்ல, திரு திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ரோட்டிலே போயிட்டு இருப்பான். அப்போ இவன் பைப் மேலே ஏறதை பார்த்து என்னோட திருட்டு பயிலு, இவனை கடைக்கில் ஏறான் பாரு, இவனை சும்மா இல்லாமல் சொல்லிட்டு இவன் அந்த கடைக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட கார் மேலே ஏதோ ஒன்று தொப்பு உழுது. பார்த்தா பெருசாக ஒரு சன தவளை மாதிரி இருக்குது. தவளை எப்போ கார் ஒழிச்சு பார்க்குறப்ப சடத்தில் நிறைய தவளை விழுந்துட்டுருக்கு. பாருங்கள எப்படியாவது மீன் மலை தவளை மலை வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த ஊரில் தவளை மலை வந்துட்டுருக்கு. அது படி சடச்சுன்னா காலை விழுறப்ப இவனுக்கு செம்மையை பயம் வந்துடுது. அவன் போட்டு பயந்துட்டு காட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அதே நேரத்தில் இந்த அந்த பைப் மலை ஏறிட்டு இருக்கால, அந்த தவளை எல்லாமே இவன் மூஞ்சி விழுந்துருது. ஸோ அந்த பைப்லேருந்து கையெல்லாம் தவறி இவன் ரோட்டில் விழுந்துடுறான். விழுறப்ப அவன் பல் அந்த ரோட்டில் அடிச்சிருது. இவன் வந்து பல் ஸ்ட்ரெயிட்டாக நினச்சிருப்பான். பட் இப்போ அந்த பல் கல்லே முட்டி எல்லா பல்லும் உழுந்து போயிருது. வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இது காட்டுலேருந்து அந்த போலீஸ்காரன் பார்க்குறான். அவன் என்னதான் திருடன் இருந்தாலும் அவனுக்கு வாழ்ந்த ரத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓரமாக கூட்டி போயிடறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த வயசான ஆளை காமிக்கிறாங்க. இவர்கூட அந்த டிவி ஷோவில் வந்து ஹோஸ்ட்லாம் பண்ணியிருப்பார்ல, அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்து உட்காராரு. இவரோட ஒய்ஃப்கிட்ட உட்காந்து ரொம்ப உருக்கமாக பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காலையில் நான் நம்ம பொண்ணை பார்க்க போனேன், பட் அவள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, என்னை வெறுக்கிறான்னு சொல்கிறப்ப இந்த ஒய்ஃபுக்கு ரொம்ப நாள் தெரியாமல் இருக்கும். எதுக்காக நம்ம பொண்ணு நம்ம ஹஸ்பண்டுக்கு நாள் பிடிக்காமல் இருக்கா, எதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் வெறுக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்கோம். அதனால் கடைசியாக அவங்க ஹஸ்பண்டு கேட்குறாங்க, எங்க சொல்லுங்க, எதுக்கான உங்கள் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் எதாவது அவளை பண்ணிங்க இருக்கிறப்ப இவர் எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு குற்றுணிச்சு இருக்க மாதிரி கமிக்கிறாங்க. இதை பார்க்குற அந்த அம்மா கலவே புரியுது. ஆக்சுவலாக உங்களோட பொண்ணு சின்ன பொண்ணாக்கிறப்ப இந்த அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அப்பா அங்கங்கே பேட்டச் பண்ணுறாரு, அப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக்கிறப்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த அம்மா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் இப்போ ஒரு பேச முடியாத இருக்கிற பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு எல்லாமே புரியுது. அவங்க ஹஸ்பண்டை பார்த்து திட்டிட்டு எல்லாமே புரியுதியா, நீ நம்ம பொண்ணுக்கிட்டே செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்க, அதனால தான் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட எங்கிட்ட கோச்சிட்டு அவள் தனியாக வாழ்ந்துட்டுருக்கா. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, உனக்கு கேன்சர் வந்து தப்பே கிடையாது, நீல கேன்சர் வந்து சீக்கிரம் செத்துப்போ, இப்போயே உயிரோடு இருக்க, கேன்சர் வர வரைக்கும் உயிரோடு இருக்கணா, செத்து தொலையான்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் ஆசை திட்டுறாங்க. நான் அப்படியே பொண்ணை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்டோட கோச்சிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. சிவரும் என்ன பண்ண தெரியாமல் ஒரு மணி அழுதுகிட்டே இருக்காரு. இவருக்கு அந்த வயசில் ஏதோ ஆசை இருக்கும் போல் அவர் பொண்ணோட தப்பாக நடந்துட்டாரு. பட் இவர் சாகிற தருவாயில் தான் இப்போ அவருக்கு எல்லாமே புரியுது. நம்ம ஒரு மிப்பர் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பொண்ணுக்கிட்ட தப்பாக இருந்திருக்கோம், நான் அவர் அப்பனா, நான் ஏன்டா உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணெடு ஷூட் பண்ண பார்க்குறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் ஃப்ராக்ரின் வந்திருக்கோம். அந்த தவளையெல்லாம் ஒரு சீலிங்கில் பட்டு சீலிங் உடஞ்சி ஒரு கையிலே போட்டிருக்கோம். ஸோ அவர் சூரியை பார்க்குறப்ப லைட்டாக அந்த கையில் வந்து தவளை விழுந்துருக்குமா, அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடறாரு. ஸோ இப்போ தான் அவருக்கு வாழ்க்கை போதே புரிய ஆரம்பிக்குது. நம்ம நல்லா வாழும் நினைக்கிறப்ப நமக்கு ஒரு சாவு வருது. சரி சாவையாவது பார்க்கணும்னு பார்த்தா சாவு கூட நம்மளை இருங்க முடியுது. இந்த மாதிரி எதுவுமே புரியாமல் அவர் போட்டு மயக்கமாட்டு கீழே விழுந்துறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால்
அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து லைப்ரரியில் உட்காந்துருப்பால, ஸோ அவங்க அப்பாவை பயந்துட்டு அவன் மட்டும் அமைதியாக இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அந்த ஃப்ராக் ரெயினில் விழுந்துட்டுருக்கு. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒரு ஆசை வருது. சரி, இருந்தாலும் நம்ம அப்பா தானே, நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவாரு, அப்பாட்ட போய் சாரி கேட்போன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவை பார்க்க போகிறான். அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக யூரின் வந்துருச்சு, அதான் பயந்து ஷோலேருந்து ஓடி போயிட்டுன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா பெருசாக கணக்கு முடிக்கிறாரு. ஸோ அந்த பையனை அக்செப்ட் பண்ணி அந்த அப்பா ஏற்றுக்கிறாரு. இங்கே எப்படி கட் பண்ணால் அந்த லேடியை காமிக்கிறாங்க. அவங்க கூட மயக்க மாத்தலாம் சாப்பிட்டுட்டு கால் சுசுறுப்பு சாலாம் பார்த்துருப்பாங்க. அந்த பையன் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் இப்போ அந்த ஆம்புலன்ஸில் அங்கே வருது. ஸோ அந்த அம்மா ஏற்றுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க ஆம்புலன்ஸில் சடச்சனது விழுந்துட்டே இருக்குது. பார்த்தா தவளை மலை தான். ஸோ எல்லா தவளையும் அவங்க ஆம்புலன்ஸ் விழுறப்ப இந்த டிரைவரால் கார் ஓட்டவே முடியல. அவர் போட்டு இப்படி தட்டு தடுமாறு ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ உடனே அந்த அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஸோ எப்படியும் அந்த அம்மாவை காப்பாற்றி அவங்களும் உயிர் பழிக்க வச்சுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவர் 9 வருஷம் கழிச்சு இப்போ தான் உங்கள் அப்பா அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் வரான். வந்தோடனே அவன் மனசுக்கு ஒரு கோவத்தில் கக்க ஆரம்பிச்சிடறான். யோ, இப்போ உனக்கு வலிக்குதாயா, சாவியா, இப்படினா எங்கள் அம்மா தனியாகவும் செத்து போயிருப்பாங்க, நீ எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்ப, அந்த கஷ்டத்தோடய சாவியா சாவியான்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். பட்டிருந்தாலும் இவனுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு அக்கறை இருக்கும். அவங்க அப்பா சாப்பிட்றோம்னு நினச்சோடனே இவனுக்கு ஒரு அழ வந்துடுது. ஸோ அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு, அப்பா போயிடாதப்பா, நான் வந்து அவன் பையன் வந்திருக்கேன், எனக்கு கடைசி ஒருவாட்டி பாருப்பா, எங்கள்கிட்ட பேசுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ அழுதுட்டுருக்கான். ஸோ கடைசியாக அந்த அப்பாவும் நம்ம ஈரோட்ட பேச வராரு. பட் பேசுகிற செகண்ட்லேயே அந்த அப்பா செத்து போயிடாரு. இது நினச்சி நம்ம ஈர் ரொம்ப வருத்தப்படுறான். பட் இருந்தாலும் கடைசி ஒருவாட்டி நம்ம அப்பாவை பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சிட்டு இவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். இப்போடய கட் பண்ணால் அந்த போலீஸ்கன் கம்பிக்கிறாங்க. அவங்க கூட அந்த பல்லு உடஞ்சோன்னு காப்பாற்றிருப்பார்ல. ஸோ ஒரு ஓரம் உட்கார வச்சு, டேய் யாரா நீ, ஏற்கனவே அந்த கடையை திட்டு பார்த்து சொல்கிறப்ப இவன் அழுதுகிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் மாதிரி லவ் இருந்துச்சு, அவன் பல்லு பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும். ஸோ அவனை மாதிரி பல்ல நானும் சர்ஜரி பண்ணலான்னு இருந்தேன். ஸோ என் ஓனர் கிட்ட காசு கேட்டேன், அவர் காசு தரல, அதனால் திருடலான்னு பார்த்தேன். பட் இப்போ பார்த்தீங்களா, ஒரு பல்லு விடாமல் எல்லா பல்லும் கொட்டி போயிடுச்சு. நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு, என் தப்பு தான் தண்டை கிடச்சிக்குன்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டுருக்கான். இதை பார்க்க நம்ம ஈரவும், சரி விடு, நீ தெரியாதானே தப்பு பண்ணியிருக்கேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கடையோட கதை துறக்க ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இவனும் திரும்ப அந்த கடையை திறந்து இவன் திருடின காசை அந்த கள்ளப்பட்டு வச்சிடறான். இதுக்கு திரும்ப கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த போலீஸ்காரன் போகிறப்ப அந்த ஆளை பார்த்து, உண்மையில் எந்த ஒரு கேஸும் போடல, இப்போ நீங்கள் இருந்து போகலாம், இது எனக்கு தெரிஞ்ச டாக்டரு, என் பேர் சொன்னினா உனக்கு ஃப்ரீயாக கூட ஆப்ரேஷன் பண்ணி தருவாங்க, நீ இப்போ உங்கள் பல்ல பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப அந்த ஆள் செம ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டு அங்கேருந்து போயிடாரு. ஸோ நம்ம உயிருக்கு இந்த மாதிரி மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது ஒரு வகையான ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கடுத்து இவனு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அப்போ அந்த தவளை மலை விழுந்துருக்கும்ல, அதோடு சேர்ந்து ஒரு பொருள் விழுது. பார்த்து அவன்கிட்ட வந்து கன்று மிஸ் ஆகிருக்கும்ல, அந்த கன்று தான் அங்கே விழுது. இதை பார்த்து நம்ம இது சமாச்சரியமாக இருக்குது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இப்படிலாம் நடக்குமா? சரி, அந்த கன்று எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் அந்த கன்று எடுத்துக்கிறான். இப்போடய கட் பண்ணால் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்கா. இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம அப்பாவே நம்மளை அபியூஸ் பண்ணியிருக்காரு, நம்ம நிறைய ஆண்கள் கூட பழகியிருக்கோம், ட்ரக்ஸு கடிக்ட் ஆகிருக்கோம், நம்மளும் ஒருத்தர் லவ் பண்ணார் பட் அவர் நம்மளால் திருப்பி லவ் பண்ண முடியலையே, இன்னமும் நிறைய விஷயங்கள் நினச்சிட்டு அவள் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போ அவளை பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா வராங்க. சாரிம்மா, இவனால் நீ தனியாக புரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசணும் டைம் கிடைக்கல, பட் இப்போ தான் உங்கள் அப்பா பார்த்து எல்லாம் புரிஞ்சு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இனிமேல் அம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா நம்ம ஈரனுக்கு ஆறு கொடுக்குறாங்க. ஸோ அவளும் உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ அவளை பார்க்கறதுக்கு ஒரு நபர் வராங்க, வேறு யாரில் இந்த போலீஸ்காரன் தான். ஸோ இப்போ வரைக்கும் அவனுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் இருக்குது. ஸோ அம்மாட்டு பொண்ணு பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு, உனக்கு உன் பாஸ்ட் எப்போ இருந்துச்சு, நீ எத்தனை பேர் கூட இருந்த, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இப்போ நான் உன்னை முழுசாக லவ் பண்ணுறேன், இப்போ எனக்கு தேவையெல்லாம் உன்னோட பதில் மட்டும்தான், உன் பழசெல்லாம் மறந்து எங்கூட இருப்பேன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஐ லவ்யூன்னு சொல்கிறா. இதை பார்த்து அந்த போலீஸ் வந்து ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ இருந்து போன வாழ்க்கை இந்த பொண்ணோட ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதோட மேக்னோலியாங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்துக்கு எல்லா ஸ்டோரியுமே கரெக்டாக முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்கோட எல்லா கேரக்டருக்குமே ஒரு ரிடெம்ஷனோட முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் ஸ்டோரியுமே ஒரு டயலாக் அடைக்கியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளை கடந்த காலத்தை கடந்து போக நினைப்போம், பட் அந்த கடந்த காலம் நம்மளை கடந்து போகாது. ஸோ இந்த ஒரு லைன் தான் இந்த ஃபுல் படமே. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது டைரக்டர் தியாகராஜ குமாரத்துக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு. இந்த படத்துக்கு சில சென்ஸ் கூட அவரோட படங்களில் இருக்கும். இந்த படத்துக்கிற முக்கால்வாசி கேரக்டர்ஸ்க்கு அவங்க அப்பா எதிரியாக இருப்பாங்க, பட் என்னதான் இருந்தாலும் அவங்க தான் அவங்களுக்கு அப்பாவாக இருப்பாங்க. இதே மாதிரி சேம் டைலாக் ஆர்னே கண்ண படத்துலேயும் இருக்கும். உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமா? அப்படி இல்லை, ஆனால் அவங்க அப்பா ஐ லைக் பிடி ஆண்டர்சன். ஓ, ஓல்ட் ஸ்டைல் ட்ராமா இருக்கிற ஃபில்ம் மேக்கர், கிராண்ட் ஐடியாஸோட.
ஸோ கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் செப்பனு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான விடுவிங்க. பாய் கைஸ்.